ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி வந்து பெருசாக ரெசிபி டிப்ஸு ஒன்றும் போஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷாப்பிங் போனேன். ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், என்னென்ன வாங்கினேன், ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ ஷூட்டிங் போடுறது. சரி, நம்ம நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன்னா பாருங்கள். மெலமின் மங்கு, கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அழகான ஒரு பேட்டர்ன் உள்ள மங்குங்க. இல்லை, ஒரே பட்டனில் பர்பிள் கலரில், எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும், பர்பிள் அண்ட் ஒயிட். ஸோ அது தென் இது ஒரு ஸ்வீட்டு. இது பேக்கிங் பேப்பர். முன்னெல்லாம் பேக்கிங் பேப்பர்லாம் இருக்காது, நார்மல் பேப்பரில் பட்டர் பூசி குக்கீஸ்லாம் பேக் பண்ணுவாங்க. இப்போ பேக்கிங் பேப்பர் அப்படியே ரெடியாக இருக்குது. அண்ட் தென் கேக் ஃப்ளோ. இது நம்ம கேக் டெக்கரேஷன் பண்ணுற ஹோல். குக்கீஸ் கட்டர், என்கிட்ட நிறைய குக்கீஸ் கட்டர் இருக்குது, பட் ஹார்ட் ஷேப் இல்லை. ஸோ ஹார்ட் ஷேப் கிடச்சிச்சு இந்த த்ரிப்பு. ஸோ உள்ளே வந்து 1, 2, 3, 4, 5 பீஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸில். ஸோ அது வாங்கினேன் அப்படியே. அண்ட் தென் ஐசிங் பேக். என்னோட ஐசிங் பேக் ஏற்கனவே வந்து லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஒரு புது ஐசிங் பேக் வாங்கிட்டேன். சாக்லேட், குக்கிங் சாக்லேட், டோனட் செய்கிற பிளான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த குக்கிங் சாக்லேட்லாம் வாங்கினது. கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஐசிங் சுகர் கேக்கும் வந்து இந்த வீக் செய்யணும், ஒரு சாக்லேட் கப் கேக் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் ஐசிங் சுகர் வாங்கினது. இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூன், எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதுக்கு மோஸ்ட்லி நான் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, கப் கேக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக வாங்கினது. அண்ட் தென் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது. ஸோ அது அண்ட் தென் அந்த கேக் டெக்கரேஷன் பண்ணுற சாக்லேட் சிப்ஸ். இது வெரி பிளெயின் சாக்லேட், அது கலரு. ஸோ அது தென் கப் கேக் செய்கிற பேப்பர். இது ஒரு 200 பீஸ் இருக்குது ஒரு பேக்கில். அது கப் கேக்கில் ஐசிங் பண்ணுற ஸ்பூன். அண்ட் தென் இது குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இது ஒரு கட்டர் பிளாஸ்டிக்கில் உள்ளது, பட் இது வந்து ஐஸ்கிரீம் ஃபேன்சி கட்டரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இதில் செஞ்சால். ஸோ அதுக்காக இதையும் வாங்கினேன். அண்ட் தென் இது ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூன் வந்து நான் பார்க்காத ஒரு ஸ்பூன். இது ஏன் மெயினாக வாங்கினேன் அப்படின்னா, டோனட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கையில் எடுத்து போட்டோன்னா அது சரியாக மாவு நல்லா ஃபார்ம் ஆகலைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வளையும். ஸோ அதுக்காக இந்த ஸ்பூன் வாங்கினேன் நான். இது ரெண்டு ஸ்பூனும் வந்து சிலிக்கான் ஸ்பூன்ஸ், ஒரு சிலிக்கான் ஸ்பூனும் ஒரு சிலிக்கான் ரப்பரும், சாரி ப்ரஷ்ஷும். ஸோ இது கேக்குக்காக தான் வாங்கினேன். அண்ட் தென் இந்த பட்டர்ஃப்ளை, சாரி ட்ரகன் ஃப்ளை, இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இதில் வந்து மேலே வந்து ஒரு பின் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ரெசிபி குத்தி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. அண்ட் தென் நம்மளோட வெல்கம் பாயும் ஒரு என்டிக் ஒரு காஃபி மிக்சர் அது வாங்கினேன். இவ்வளோ தான் இன்றைக்கி மொத்த ஜாமா வாங்கினது. ஆக்சுவலி மெயின் பிளான் வந்து கேக்குக்கும் டோனட்ஸ்க்கும் தான். பட் எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரியல. இங்கே இப்பயே வந்து 8 o'clock மேலே ஆயிடுத்து. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக டோனட் செஞ்சு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அப்படி டைம் இல்லைனா கண்டிப்பாக எவ்வளோ சட்டுன்னு முடியுமோ அவ்வளோ சட்டுன்னு செஞ்சு நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.